ஏதோ கலப்பு திருமணங்கள் அதுதான் நல்லதுங்கள் என்னதான் சொல்றேன். ஈஸ்வரா, நான் பிளைனாவே சொல்றேன், இப்ப இந்த ஐயங்கார் ஐயனுங்கிற வித்தியாசமே படாது. ஐயங்கார் ஐயனை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொன்னேன்? நீங்க நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னதே நிர்மலாவுக்கும் தெரியும், இந்த நிர்மலா சுத்த மண்டு, இது ஏதாவது உதவா கரையதான் தெரியும். என்னது உதவா கரையா? உடனாத பார்க்கலாம் பார்க்கிறேன்.
பாலன் பாடிய புதுமை பெண்ணை பூமியில் கண்டது இன்று. பாவலன் பாடிய புதுமை பெண்ணை பூமியில் கண்டது இன்று. இந்த காரடி போட்டும் தாய்க்குலம் தந்த ஆயிரம் செல்வத்தில் ஒன்று, ஆயிரம் செல்வத்தில் ஒன்று. குடியிருக்கும் அன்பு குடியிருக்கும், முன்னிழலிருக்கும் இடம் ஒளியிருக்கும், என்றும் ஒளியிருக்கும், நல்ல ஒளியிருக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தனை மனம் வெறுக்கும் குந்தன் மனம் வெறுக்கும், இன்னும் குணவில் கூட செந்தமிழ் மணக்கும், இன்பத்தமிழ் மணக்கும். பொன்மாலை பரிசுகள் தேவையில்லை என நாளும் கூறும் குணமிருக்கும், நல்ல குணமிருக்கும். பாவலன் பாடிய புதுமை பெண்ணை பூமியில் கண்டது இன்று. இந்த தாரணி போட்டும் தாய்க்குலம் தந்த ஆயிரம் செல்வத்தில் ஒன்று, ஆயிரம் செல்வத்தில் ஒன்று. நெஞ்சம் துடி துடிக்கும், உந்தன் ஆடை கூட அதை எதிரொலிக்கும், இங்கு எதிரொலிக்கும், எங்கும் எதிரொலிக்கும். ஏழையின் தோழியே, எங்களின் தலைவியே, ஹாப்பி பர்த்டே டு யூ. தனி கொடி பறக்க இந்த நாட்டையாட வந்த குல விளக்கே, பெண் குல விளக்கே, தன் வீடு போலவே நாடு யாவையும் நாளும் காணும் தமிழனங்கே, எங்கள் தமிழனங்கே. இந்த தாரணி போட்டும் தாய்க்குலம் தந்த ஆயிரம் செல்வத்தில் ஒன்று, ஆயிரம் செல்வத்தில் ஒன்று. உடம்பெல்லாம் சிலுக்குது, நாம வந்து இன்னையோட ஆறு மாசம் முடிய போகுது. என்னடா மகாதேவா பேசாம இருக்கிற? மகாதேவா, மகாதேவா, ராகவா, உன்னால ஒண்ணுமே பேச முடியல. இல்ல எனக்கு கூட அப்படி தடா இருக்கு. நம்ம சாதனையை நினைச்சு நானே பெருமைப்படுறேன். அடுக்கு நம்ம நாட்டு அரசியலமை விளக்கி காட்டணும்னு நினைச்சோம், ரொம்ப பயங்கரமாக விளக்கி காட்டிட்டோம். மக்கள் வெறும் ஆமைகளா இருந்தா நாட்டுல என்ன வேணுமோ நடக்கலாங்க நிரூபிச்சுட்டோம். இனிமே நம்ம வேஷத்தை கலைச்சிட வேண்டியதானே? ஏன் என்னடா மகாதேவா ஏன் கேட்ட? இன்னைக்கு தேதி டிசம்பர் 31. இந்த மூணு குரங்குகளை மறந்துட்டியா? மகாதேவா என்னங்க, நீயும் ராகவனும் இப்ப தொடங்க போற காரியம் இந்த நாட்டுக்காக செய்யற பெரிய தியாகம், இதை என்னைக்குமே மறக்க கூடாது. ஐயா, உங்களோட இத்தனை வருஷமா பழகினதுல தேசிய வளர்ச்சி உடம்புலயே ஊறி போச்சுங்க. கனவுல கூட உங்க வார்த்தைகளை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன ராகவா? ஆமாங்க, நானும் மகாதேவனும் நாட்டுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கும். உங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கும் போது நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. சரி, நாளை ராத்திரியே ரங்காச்சாரி ஆராய்ச்சி பண்ற இடத்துக்கு நாம போகணும். எல்லாம் நம்ம திட்டப்படி நடக்க காளியம்மன் வழி செய்வான். சத்தியம் பண்ணு பராசக்தி,
தங்காச்சாரி புதிய பொருள் ஆராய்ச்சி செய்யற இடத்துல அவருக்கே தெரியாம துக்ளக்கா வேஷம் போட்டு நான் புதஞ்சு கிடக்க போறேன். தங்காச்சாரியால கண்டுபிடிக்கப்பட்டு நான் துக்ளக்கா வெளியில வந்த பிறகு பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நான் ஜெயிச்சா எவ்வளவு அக்கிரமமான வழிகள் உண்டோ அத்தனையும் கடைபிடிச்சு இந்த நாட்டுக்கு நான் பிரதம மந்திரி ஆவறேன். முட்டாள்தனமான அநியாயமான சட்டங்களையும் நான் நிறைவேற்றி மக்களை நல்லா ஏமாத்துறேன். டிசம்பர் 31 நான் யாருங்கிற உண்மையை வெளியிட்டு இந்த நாட்டு மக்களை எவ்வளவு சுலபமா ஏமாத்தலாங்கிறது அவங்களே புரிஞ்சுக்க முடியாது. மக்களுடைய அறியாம நீங்கி அவங்க தெருவு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை செய்யறேன். சுயநலத்துக்கு நிச்சயமா இதுல இடமே தரமாட்டேன். இது சத்தியம். மகாதேவ துக்ளக்கா வர்றது போல நான் துக்ளக்கனுடைய நண்பன் பதூதாவா வருவேன். பல வகையில் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். டிசம்பர் 31 இந்த நாட்டு மக்களுக்கு அவங்களுடைய மூடத்தன்மையை விளக்குவோம். இதுல சுந்தர் இவங்கிறது எந்த காரியமும் செய்ய மாட்டோம். இது சத்தியம். பராசக்தி, இந்த புண்ணிய பூமி, என் நாடு எப்படியாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நல்லவங்களை நம்பி இந்த காரியத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். எங்க முயற்சி வெற்றி அடைய நீதான் அருள் புரிய. மாதவா கொஞ்சம் இல்ல ராகவா, இத மறந்துட்டீங்களே, இது எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். ஐயா, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே, இதுதான்களே. இல்ல, இந்த குரங்குகளும் உங்களுக்கு வேற ஒரு தத்துவத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். பதவியின் பக்கம் உன் பார்வை போக வேண்டாம். பதவிக்காக ஆசைப்பட்டு பிறர் பேசுவதை நீ கேட்க வேண்டாம். பதவி வெறி பிடித்து நீ பேச வேண்டாம். உங்களுக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனோம் இதே ஞாபகம். இதுக்குதான் கல்யாணம் ஆகாத பசங்களா கூட்டு வந்திருக்கணும். உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி ஞாபகம். எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல சார், பொண்டாட்டி பேர் இல்லையா? என்ன சார் நீங்க? சார், நேரம் தான் வீணாகும், பேசாம திரும்பி போயிடலாம் சார். ஒண்ணும் கிடைக்காம திரும்பி போனா என் பொண்டாட்டி முஞ்சிலே நான் முடிக்க முடியாது. முயற்சி பண்ணி பாப்போம்பா. நீ கர்த்தால பார்த்தமே இடிஞ்ச செவரு, அது பக்கத்துல முயற்சி பண்ணுவோம். அங்க தோண்டினா கண்டிப்பா அதாவது கிடைக்கும். ஆமா சார், இங்கே ஒண்ணும் கிடைக்கல, அங்க கிடைக்கவா போகுது? இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஒரு பெரிய சரித்திர ஆராய்ச்சி பண்றோம், இவ்வளவு சுருக்க முயற்சி கை விட்டா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள சோர்ந்து போயிடலாமா? பாத்துக்கோங்க, நாளைக்கு அங்க நிச்சயமா தோண்டத்தான் போறோம். நீங்க எல்லாம் பேசாம போய் படுத்துக்கோங்க. போங்க, நாளைக்கு கர்த்தால சுருக்க வந்துருக்கணும். மகாதேவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல குழி தோண்டி இருக்கவே ரங்காச்சாரி இங்க வருவார்னு நிச்சயமா சொல்லுமா? தெரியுங்க, நானும் ராகவனும் ரங்காச்சாரி பேசுறது நல்லா கேட்டோம். இன்னைக்கு நிச்சயமா இங்கதான் வருங்க. இதுல இருக்கிற ரப்பர் குழாய பூமிக்கு கீழே பெட்டியோட இணைச்சிடணும். எனக்கு என்னமோ இப்ப ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத ராகவா, இந்த சரித்திரகார துக்ளக் படத்தை நல்லா பாரு, நம்ம மகாதேவனையும் பாரு, ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எங்க இத யாராவது நம்புவாங்களா? நம்ம நாட்டுல இருக்கிறவங்க எதையும் நம்புவாங்க. ராகவா, நம்ம துணிஞ்சிட்டோம், இனிமே கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இறங்க. ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு, ஜனங்க கிட்ட உண்மையை சொல்ற நேரம் வந்துருச்சு. நம்ம திட்டப்படி நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு எல்லாத்தையுமே சொல்லிடும். நாடு பூரா இது தெரியட்டும். அப்பவாவது நம்ம மக்கள் திருந்த மாட்டாங்களா? என்னிடம் இதையெல்லாம் இப்பொழுது எதற்காக சொல்லுகிறாய் பத்துதா? பத்துதா இல்லடா பத்துதா, ராகவானே கூப்பிடு. துக்ளக்கார அடிச்சு நடிச்சு துக்ளக்காவே ஆயிட்டியா? ஆம், என்னை பொறுத்தவரையில் நான் முகம்மது பின் துக்ளக் தான், நீ பின் பத்துதா தான். என்ன சொல்ற நீ பத்துதா? என்ன நினைத்து இதையெல்லாம் ஆரம்பித்தோமோ அது பற்றி இப்போது அக்கறை இல்லை. ஆனால் இப்போது நான் இந்த நாட்டின் பிரதம மந்திரி. நான் முகம்மது பின் துக்ளக் இல்லை என்றால் பிரதம மந்திரியும் இல்லை. அதனாலே என் மனசாட்சியின்படி நடப்பது என்று தீர்மானித்து விட்டேன். என் மனசாட்சியின் சொல்படி நான் கேட்பேன், என் சொல்படி எல்லாம் என் மனசாட்சி கேட்கும். தொடர்ந்து துக்ளக்காகவே தான் இருக்கப் போகிறேன். மகாதேவா! நான் மகாதேவன் இல்லை, முகம்மது பின் துக்ளக் என்றே. மாட்சிமை பொருந்திய இந்த ஜனநாயக குடியரசின் மேன்மை தங்கிய பிரதம மந்திரி முகம்மது பின் துக்ளக் நான். மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காகவே உழைத்து வருகிறேன். என்ன சொல்லிடா கொடுத்தாரு? டிசம்பர் 31 நினைச்சு பார்க்க சொன்னாரே, மறந்துட்டியா? பதவியின் பக்கம் உன் பார்வை போக வேண்டாம். பதவிக்காக ஆசைப்பட்டு பிற பேசுவதை நீ கேட்க வேண்டாம். பதவி வெறிபிடித்து நீ பேச வேண்டாம். அது மட்டுமா? புனிதமான இஸ்லாம் மதத்தின் பேரால நாம நடமாடி இருக்கிறோம், காளி கோயில சத்தியம் செய்திருக்கிறோம்,
எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டு துரோகம் செய்ய நினைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா மகாதேவா? மீண்டும் ஒரு முறை மகாதேவன் என்று என்னை அழைத்தால் முகம்மத் பின் துக்ளக்கின் கோபத்திற்கு ஆளாவாய். முகம்மத் பின் துக்ளக் மிருகமாக மாறிவிடுவான் ஜாக்கிரதை. அந்த மகாதேவனே வந்தாலும் மீண்டும் என்னை மகாதேவனாக மாற்ற முடியாது. நடந்ததெல்லாம் நானே எல்லார்கிட்டையும் சொல்றேன். எப்படி விட்டார்கள் என்பதற்கு நாமே அசைக்க முடியாத அத்தாட்சிகளை உண்டாக்கி இருக்கிறோம். இப்போது நீ போய் மக்களிடம் உண்மையை கூறினால் உன்னைத்தான் ஒரு பைத்தியம் என்று சொல்வார்கள். இந்நாட்டில் இருக்கும் கோடிக்கணக்கான பைத்தியக்காரர்களால் நீ ஒரு பைத்தியக்காரன் என்று அழைக்கப்படுவாய். மக்களை அப்படி சொல்ற? இந்நாட்டு மக்களை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன். அவர்கள் என்னை போன்றவர்களைத்தான் நம்புவார்கள். ஏய் பதுகா, நீ ரொம்ப நல்லவராச்சு. எப்படா இப்படி பாருங்க, நான் அரசியல்வாதியான பிறகு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ராஜபதி, எங்க ரெண்டு பேருடைய உண்மையான பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த லெட்டர், இதை எங்க அப்பா இறக்கும் போது எங்கிட்ட கொடுத்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை பிரிக்காம வச்சிருக்க சொன்னார். அதனால இதை இப்பதான் நான் படிச்சேன். எங்க? உங்களுக்காக நானே ஒருத்தரம் படிக்கிறேன், கேளுங்க. மதிப்பிற்குரிய தணிகாசலம் அவர்களுக்கு மகாதேவன் வணக்கத்துடன் எழுதி கொண்டது. இந்த கடிதத்தின் பின்புறத்தில் நான், தாங்கள், ராகவன் மூவருமாக சேர்ந்து இந்நாட்டின் நலனை கருதி உருவாக்கிய திட்டத்தை விவரித்து எழுதியிருக்கிறேன். நம் திட்டத்தின் முதல் படி நிறைவேறிவிட்டது. நான் பிரதம மந்திரியாகிவிட்டேன். இப்போது எனக்கு என் மீதே சிறிது சந்தேகம் உண்டாகி இருக்கிறது. பதவிக்கு வந்துவிட்ட நான் பதவி வெறி பிடித்து மக்களின் அறியாமையை நீக்குவதற்கு பதிலாக அதை பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட ஆசை எனக்கு வந்தால் நான் தங்களுக்கு கொடுத்த வாக்கும் காளிமாதாவின் முன்னிலையில் செய்த சத்தியமும் வீணாகிவிடும். அந்த இடிநிலைக்கு நான் போகாமல் தடுக்க எனக்கு ஒரு தடை வேண்டும். சிறிது காலம் பதவியை அனுபவித்ததால் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகும் நான் பதவியிலேயே நீடிக்க ஆசைப்பட்டு விடுவேனோ என்று பயப்படுகிறேன். அந்த நிலையில் இருந்து என்னையும் என் மனசாட்சியும் காப்பாற்றிக் கொள்ளத்தான் இக்கடிதத்தை எழுதி உங்கள் வைக்கிறேன். பல மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் மனதில் இருக்கும் பயம்தான். இக்கடிதம் உங்களிடம் இருந்தால் அந்த பயத்திலேயாவது நான் நல்லவனாக இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி நம் திட்டப்படி உண்மைகளை வெளியிட்டே தீர வேண்டியிருக்கும். எந்த விதமான விவாதத்திற்கும் இடமில்லாமல் இருப்பதற்காகத்தான் கீழே என் கையெழுத்தோடு இடதுகை பெருவிரல் ரேகையும் பதிய வைத்திருக்கிறேன். பதவி மோகம் ஏற்பட்டு நான் உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்தால் அப்போது மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கவும் என்னை மனிதனாக மாற்றவும் இந்த கடிதம் பயன்படட்டும். இப்படிக்கு மகாதேவன். காந்திபதி. என்ன மிஸ்டர் ராகவன்? மகாதேவ பதவியாசு குடிச்சு உண்மையெல்லாம் மறுத்து பேசுறான். இப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு நான் உண்மை எடுத்து காட்டுறேன். சத்தியத்துக்கு என்னைக்குமே அழிவு இல்லைங்கிறதே ஆண்டவன் உங்க வழியா நிரூபிச்சுட்டான். மகாதேவன் உண்மையை ஒத்துக்க மறுக்கிறார். ஆமா காந்திபதி. அதோக்கியே, இந்த நிலையில இந்த லெட்டர் நாட்டையே காப்பாத்து போகுது. நான் உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துவேன்? காந்திபதி, அந்த லெட்டரை கிட்ட கொடுங்க. பயப்பட வேண்டாம். இந்த துப்பாக்கியை பயன்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் உண்மையே கொலை செய்துவிட்டு தலை நிமிர்ந்து நிற்கும் நான் வேறு எந்த கொலையும் செய்ய தயங்க மாட்டேன் என்பது உனக்கு தெரிந்திருக்கும். இப்போது அந்த கடிதம் உனக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும். இருவருமே பலாத்காரத்தை பயன்படுத்துவது ஜனநாயகமாகாது. காந்திமதியின் இஷ்டத்திற்கே விட்டு விடுவோம். அதுதான் ஜனநாயகம். காந்திமதி, அந்த லெட்டர் எங்கிட்ட கொடுத்துருங்க. இந்த நாட்டுக்காக நீங்க செய்கிற பெரிய சேவை இது. உண்மை நிலையாட்டு நீங்க செய்கிற பெரிய உதவி இது. இந்த நாட்டு நன்மையை கருதி அந்த லெட்டர் எங்கிட்ட கொடுத்துருங்க. கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. சத்து நில் காந்திமதி. அந்த கடிதத்தை நீ அவனிடம் கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீ இந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய பெரிய சேவைதான் அது, சந்தேகமில்லை. ஆனால் அதற்கு பிறகு உன் குடும்பம் என்ன ஆகும் என்பதை சற்று நினைத்துப்பார். உன் அண்ணன் பெற்ற செல்வங்கள் உன்னை நம்பி இருக்கிறார்கள். என்னை பற்றிய உண்மைகள் தெரிந்துவிட்டால் பிறகு என் மீது மட்டுமல்ல, என் மந்திரி சபையில் இருந்த அனைவரின் மீதும் விசாரணைகள் வரும். நீ சேர்த்த செல்வங்கள் மறையும். அந்த சிறுவர்களின் எதிர்காலத்திற்காக ஒரு தொழிற்சாலை அமைக்க பிரதம மந்திரி என்கிற முறையில் நான் உனக்கு அனுமதி கொடுக்க சம்மதித்திருக்கிறேன். ஆனால் உன் மனுவில் நான் இன்னும் கையெழுத்திடவில்லை. இந்த நாட்டிற்கு வரக்கூடிய வேறு எந்த பிரதம மந்திரியும் அதில் கையெழுத்திட மாட்டார். இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக உன் குடும்பத்தை அழிக்கப் போகிறாயா, அல்லது
உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாட்டை சற்று மறக்கப் போகிறாயா? சொல் காந்திமதி. காந்திமதி, உங்க அப்பா ஒரு பெரிய தியாகி. அவர் பெற்ற பொண்ணு நீங்க, அதை மறக்காதீங்க. தியாகியானவன் தந்தையை பட்டினி போட்ட நாடு இந்த நாடு. அந்த நாட்டு பிரஜையும் அதை மறந்து விடாது. காந்திபதி, உண்மையை சொல்றதுதான் நம்ம பொறுப்பு. உண்மையை நிலைநாட்டுவது ஆண்டவன் பொறுப்பு. நமக்கேன் அதெல்லாம்? காந்திபதி, மாண்புமிகு அமைச்சர் காந்திமதி அவர்களே. காந்திபதி, I will kill you. நான் ஒரு அஹிம்சாவாதி, என்னை வெறியனாக்காது. நாட்டுக்காக பல தியாகிகள் தோன்றலாம், ஆனா என் குடும்பத்தை காப்பாத்த நான் ஒருத்தி தாங்க இருக்கேன். நாட்டுக்காக நாம ஏதாவது செய்யணும்னு எண்ணி வாழ்றது ஒரு வழி, நமக்காக நாடு ஏதாவது செய்யணும்னு எண்ணி வாழ்றது இன்னொரு வழி. ரெண்டாவது வழிதாங்க மெஜாரிட்டி வழி. என்ன மன்னிச்சிருங்க. இதோடு புரிஞ்சு போச்சு நினைக்காதே. உண்மைக்கும் பொய்க்கு இப்பத்தாண்டா போராட்டமே ஆரம்பிச்சிருக்கு. வெற்றி உண்மைக்கு தாண்டா. உன்னுடைய அயோக்கியத்தனம் தான் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கடா, எரிஞ்சுகிட்டு இருக்கே. நெருப்பில் இடப்பட்டவை புனிதத்தன்மை அடைந்து விடுவதாகத்தான் நம் நாட்டு மக்கள் கருதுகிறார்கள். என்னுடைய அயோக்கியத்தனம் அந்த நெருப்பில் இடப்பட்டு புனிதமாகிவிட்டது. வெற்றி எனக்குத்தான். ஏய், பார்க்கிறேன். நமது தலைநகரின் வெயில் தாங்காமல் அங்கு பலருக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. உண்மையான பேரு மகாதேவி, நான் பதுதா இல்ல. என் பேரு ராகவே. ரெண்டு பேரும் வேஷம் போட்டோம். அரசியல் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மக்களுக்கு பாடம் கற்பிக்க நினைச்சோம். ஆனா இப்ப இவன் பதவி உரிபிடிச்சு இறையுமே ஒத்துக்க மறுக்கிறான். இவனை நம்பாதீங்க, நம்பாதீங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். பைத்தியம் வெறிவெடுத்து உளறுகிறது. நம்பாதீர்கள் சார், எனக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லதா? ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மை சார், உண்மை சார். அவன் பொய் சொல்றான். அவன் நம்பாதீங்க சார், நம்பாதீங்க. எனக்கு பைத்தியம் இல்லை சார், எனக்கு பைத்தியம் இல்லை சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மை சார், நான் சொல்றதுதான் உண்மை. எதற்காக இந்த வீண் விவாதம்? எனக்கு இந்த பிரதம மந்திரி பதவியே வேண்டாம். எனக்கு பதவி மோகமே கிடையாது என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பத்ரூதா சொல்வதை எல்லாம் உண்மை என்றே நம்புங்கள். என்ன நடந்துவிடும்? நான் பிரதம மந்திரி பதவியை விட்டு விலகுவேன். நீங்கள் எல்லோரும் மந்திரி பதவிகளை விட்டு தூக்கி எறியப்படுவீர்கள். அதனால் என்ன? பத்ரூதா சொல்வதை எல்லாம் உண்மை என்றே நம்புங்கள். வந்து இது மிஸ்டர் பத்ரூதா, நீங்க சொன்ன உண்மை. நாங்க தொடர்ந்து உதவி பிரதம மந்திரிகளாகத்தான் இருக்க போறோம். துக்ளக் பிரதம மந்திரியா இருந்தா தானே சார் நாங்களும் மந்திரிகளா இருக்க முடியும். அதனால அவர் துக்ளக்கா இல்லையாங்கிற கேள்வி அனாவசியம். எங்களை பொறுத்தவரையிலும் அவர் துக்ளக்கே தான். நாங்க உதவி பிரதம மந்திரியிலே தான். வேற யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். வாங்க சார் போவோம். சிரிக்காதரா, சிரிக்காதரா.
இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு திமிரலா சிரிக்கிறேன். இப்பவே மக்கள் மத்தியில போய் உண்மை எடுத்து சொல்ல போறேன், பத்திரிக்கை எழுத போறேன். பார்த்து ஒரு கை, மக்கள் அதை சும்மா விட மாட்டாங்கடா, மக்கள் அதை சும்மா விட மாட்டாங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கெல்லாம் இப்போது புரிகிறதா எப்பேற்பட்ட அயோத்தியன் இந்த மகாதேவன் என்று? இந்த மண்ணிற்கே துரோகம் நினைக்கும் இந்த பாவி இனியும் பதவியில் நீடிப்பது முறையா? இவரை போன்ற தேச துரோகிகள் உயிரோடு வாழலாமா? சுக்லத் பாலதேவன், சுக்லத் பாலதேவன், சுக்லத் பாலதேவன், சுக்லத் பாலதேவன், சுக்லத் மகாதேவன். அது வருகிறான் தேச துரோகி, அவருக்கு சரியான பாடம் கற்பியுங்கள். உயிரினும் மேலான பொதுமக்களை ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? என்னை இன்னும் நன்றாக அடியுங்கள். என் ரத்தம் சிந்துவதால் இந்நாட்டு மக்களுக்கு மனநிறைவு ஏற்படும் என்றால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை அடியுங்கள். மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒருமுறை இறந்து மீண்டும் பிறந்தவன் நான். 600 ஆண்டு காலத்திற்கு முன்பே இந்த நாட்டிற்கு சேவை செய்தவன் தான். இப்பொழுது நான் இறப்பதுதான் இந்த நாட்டிற்கு நல்லது என்று நீங்கள் நினைத்தால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், எனக்கு பிறகு பத்ரூதாவே இந்நாட்டிற்கு பிரதம மந்திரியாக வரட்டும். தான் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மட்டும் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அவனும் மனிதன் தானே. என் போன்ற சேவை உணர்ச்சியை நீங்கள் எல்லோரிடமும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பத்ரூதா, நீ உன்னுடைய பதவி ஆசையை முன்பே என்னிடம் கூறியிருந்தால் நானே பதவியை விட்டு விலகி இருப்பேனே. பதவியை விட்டு விலகி இந்நாட்டு மக்களுக்கு என்னாலான சேவையை செய்ய நான் என்றுமே தயாராக இருக்கிறேன். என்னுடைய குடும்பமே இந்த நாட்டுக்காக சேவை செய்த குடும்பம். இதோ என்னுடைய ராஜினாமா கடிதம் என்னுடன் தயாராக இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி பயன்படுத்துங்கள். எனக்கு பிரதம மந்திரி பதவி மீது ஆசை கிடையாது என்பதை நிரூபிக்க இதைவிட வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை கூறுவதற்கே எனக்கு தயக்கமாக இருக்கிறது. பத்ரூதா என்னுடைய 600 ஆண்டு கால நண்பன். நாங்கள் இருவரும் இணைபுரியாமல் வாழ்ந்தவர்கள். இருந்தும் நாட்டின் நலனை கருதும் போது பத்ரூதாவை நினைத்து என் மனம் சிறிது அஞ்சுகிறது. திறமை இல்லாத, பதவி வெறிபிடித்த ஒரு சுயநலவாதியிடமாய் இந்நாட்டை ஒப்படைப்பது, பதவிக்காக மக்களிடமே பொய் பேச துணிந்து அஞ்சாமல் பொய் பேசும் ஒரு மனசாட்சி இல்லாத மனிதனிடமாய் இந்நாட்டை ஒப்படைப்பது. சரி, இருக்கட்டும். உங்கள் விருப்பம் அதுதான் என்றால், மக்கள் விருப்பம் அதுதான் என்றால், அது நிறைவேறித்தான் தீர வேண்டும். நான் ஒரு ஜனநாயகவாதி, மக்கள் விருப்பத்தை மதித்து நடப்பவன். ஆகையால் தீர்ப்பை உங்களிடமே விடுகிறேன். பிரதம மந்திரி யார்? நானா இல்லை பத்ரூதாவா? நீங்களே தீர்ப்பளியுங்கள். ஆனால் நான் பிறந்த பூமி அழிந்து போவதை என் கண்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. என் சகோதர மக்கள் ஏமாற்றப்படுவதை என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகையால் பத்ரூதாவிடம் பதவியை ஒப்படைக்க நீங்கள் தீர்மானம் செய்தால் என் பிணத்தின் மீது அவனுக்கு சிம்மாதனம் அமையுங்கள், மகுடம் சுட்டுங்கள். நம்ம நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட முட்டாளுங்கன்னு நாம் அவங்களுக்கு எடுத்து காட்டு நினைச்சோம். ஆனா அவங்க இப்பேற்பட்ட முட்டாளுங்கன்னு நீ எனக்கு எடுத்து காட்டிட்ட. நம்ம நாட்டில் முட்டாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது. இவங்க நம்ம நான் ஒரு முட்டாள். என்ன சொன்னாய் நீ? என் நாட்டு மக்களையா முட்டாளர்கள் என்று கூறினாய்? என் உயிரினும் மேலான மக்களையா முட்டாளர்கள் என்று சொன்னாய்? பொது மக்களே, உங்களை முட்டாளர்கள் என்று கூறிவிட்ட பத்ரூதாவை நீங்கள் கல்லால் அடித்து விடாதீர்கள். உங்கள் கொதிப்பில் பத்ரூதாவை நீங்கள் உதைத்து தள்ளிவிடாதீர்கள். பத்ரூதாவை அடித்து தள்ளிவிடாதீர்கள். காவும் பத்ரூதா, அவன் என்னுடைய நெடுநாளைய நண்பன். அவனை கொன்று விடாதீர்கள்.
மசூதார், அவனை மன்னித்து விடுங்கள். அவன் என்னுடைய நெடுநாளைய நண்பன், அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். பாவம் பசூதார், அவன் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவினால்தான் நான் பிரதம மந்திரியாக நீடிக்க முடிகிறது என்பதையும் நான் உணர்கிறேன். என் நாட்டு மக்கள் என் போன்றவர்களைத்தான் ஆதரவு என்பதையும் எனக்கு நன்றாக மீண்டும் எடுத்துக்காட்டிவிட்டீர்கள். நன்றி. வாழ்க நமது நாடு.